தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஒரு மனிதன் ஒரு திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் 3 நாட்கள் உயிரோடு இருந்துள்ளார். 3வது நாள் அவர் திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து கழிவுகள் வழியாக தப்பி பிழைத்து உள்ளார். ஆச்சரியமாக இருக்கா? சரி, அந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மீன் வீட்டில் இருந்து தப்பித்து வந்து உள்ளார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோனா அப்படின்றவர். அந்த யோனா வந்து கடவுள் என்ன செய்வார்னா, நீ நினிவே என்கிற பட்டணத்துக்கு போய் அங்கிருக்கும் மக்கள் அதிகமாக பாவம் செய்து கொண்டு உள்ளார்கள், அந்த பட்டணத்தில் அழிப்பதற்கு கடவுள் வரப்போகிறார் என்று சொல் அப்படின்ட்டு கடவுள் வந்து என்ன செய்வார், இந்த யோனாவை வந்து கப்பலில் வந்து அனுப்பிடுவார். ஆனால் வந்து யோனா என்ன செய்வார், ஆகா அந்த நினைவே பட்டணத்து மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள், நாம் போனால் என்ன செய்வாங்க, நம்மளையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சைடு கப்பலில் என்ன செய்வார், வேறு ஊருக்கு போகின்ற ஒரு கப்பலில் ஏறி போவார். ஆனால் அந்த கப்பலில் வந்து புயல் பயங்கரமாக அடிக்கும், அங்கே இருக்கிற மக்களெல்லாம் குளுக்குச்சிட்டு போட்டு பார்ப்பாங்க யாருன்னு பார்த்தா அந்த யோனாதே. இவர் கப்பலின் கீழ்த்தட்டில் கிடப்பார், அவரை தூக்கி உன் பேர் வந்திருக்கு ஏன்ட்டு கேட்ட உடனே, நான் தான் காரணம், நான் ஒரு கடவுளோடு பேசக்கூடிய ஒரு தேவை செய்தியாளன் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து என்ன செய்வார், கடவுளோட மன்னிப்பை கேட்டுவிட்டு அந்த கப்பலில் வந்து அதிகமான புயல் எடுத்து கொண்டிருந்ததால் என்ன செய்வாங்க, கடலுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இவருக்காகவே காத்து கொண்டு இருந்த ஒரு மீன், ஒரு திமிங்கல் என்ன செய்து வந்து இவரை முழுங்கிட்டு கொண்டு போகுது. முழுங்கி கொண்டு போய் இவர் எந்த நாட்டுக்கு போக முடியாது என்று கடவுளிடமிருந்து தப்பித்து வந்தாரோ அதே நாட்டான நினைவே பட்டணத்தின் கடற்கரையிலேயே கொண்டு போய் இந்த யோனாவை கொண்டு போய் கக்கி விட்டுறது. இது ஆதி காலத்தில் நடந்த ஒரு செய்தி. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6வது மாதம் 2016வது வருடம் வீரகேசரி அப்படின்ற இலங்கை பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த லூயிகி மார்க்கியூஸ். அவருடைய ஏஜ் 56. அவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, அப்படியே வந்து கப்பலில் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு போயிருக்காரு. போகும்போது ஒரு கப்பலில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை உண்டாகி அந்த கப்பல் வந்து அப்படியே அந்த போட்டு வந்து கவிழ்ந்து விடுகிறது. அதில் அவர் என்ன செய்கிறாரு, கப்பலுக்குள்ளே விழுந்து கடலுக்குள்ளே விழுந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கடலுக்குள்ளே விழுந்து தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் என்பது அவரை முழுங்கி விட்டது. முழுங்கி திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ளே அவர் இருக்கார். அந்த வயிற்றுக்குள்ளே அந்த அழுகி போன அந்த திமிங்கலம் சாப்பிட்ருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த உணவுகள் அழுகி போன நாற்றம் இவரை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. அந்த திமிங்கலம் சாப்பிட்டதில் இருந்து இவர் என்ன செய்கிறாரு, உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்து சாப்பிடுகிறார். அவர் அந்த திமிங்கலத்துடைய வயிறு எப்படி இருந்துச்சான், ரொம்ப குளிராக இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே அப்படியே வந்து இருட்டு, பயங்கரமான இருட்டாக இருந்துச்சான். அப்போ அவர் என்ன பண்ணாரா, அவருடைய கையில் கட்டியிருந்த வாட்சு வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்சு, அந்த கடிகாரத்தின் உதவியோடு என்ன பண்ணாரா, இவருக்கு தேவையான உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாராம். இதே போல் வந்து 72 மணி நேரம் அந்த திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கார். இவர் வந்து செத்துப்போன்னு நினச்சிருக்காரு. அடுத்தலாம் அவ்வளோதான், நம்மளுடைய சோழி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்காரு. ஆனால் வந்து இவர் கடவுள்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கார், கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. கடைசிக்கு பார்த்தா 3வது நாள் வந்து திமிங்கலத்தினுடைய கழிவுகள் வழியாக இவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பிச்சு வெளியே வந்து விட்டார். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்தி வந்து எப்படியோ தப்பிச்சு கரைக்கு வந்துட்டார்.
கரைக்கு வந்தவுடனே இந்த செய்தி என்பது அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக பரவிவிட்டது. இதை நம்பியவர்கள் நம்பலாம், நம்பாதவர்கள் நம்பாமலும் இருக்கலாம். ஏனென்றால் நமக்கு யாருமே உதவ மாட்டாங்க. அப்பா, அம்மா, சொந்தம் பந்தம், தம்பி, அண்ணன், அக்கா யாருமே உதவ மாட்டாங்க, உதவ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு உதவுபவர் ஒரே ஒருவர் தான், அவர் நாம் கும்பிடுகிற நம்முடைய கடவுள். அதனால் எப்பொழுதும் நாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அது தன்னம்பிக்கைக்கும் ஒரு மேலான ஒன்று என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள்லாம் சொல்லுங்கள், போடுவோம். நான் இப்பொழுது சொன்னது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், அதற்கான சாட்சியமும் நான் இந்த காணொளியில் சொல்லியுள்ளேன். அது இலங்கையில் உள்ள எந்த பத்திரிகையில் எந்த வருடம் வெளியானது என்று. நன்றி தமிழ்வாசம் நண்பர்களே. நன்றி, நன்றி, நன்றி.